சொல்லுவானே வாசமாயிருக்கீரே உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தே உமது கோலினால் மே தொருளோம் உமது கோலினால் மே தொருளோம் உமது கோலினால் மே தொருளோம் உமது கோலினால் மே தொருளோம் மத்தேயு 1 அதிகாரம் 18 வசனத்திலிருந்து 24 வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். மத்தேயு 1:18 முதல் 24. இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது, இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவதி ஆனாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து இல்லாட்டால் நீதிமானாய் இருந்தபடியினால் அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது, பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். 20 வசனம் வாசியுங்கள். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, கர்த்தருடைய தூதன் யோசேப்புக்கு சொப்பனத்தில் காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே. இன்றைக்குரிய செய்திக்குரிய தலைப்பு தாவீதின் குமாரனாகிய யோசேப்பு. வேதத்திலே ஒரு 6-7 யோசேப்புகள் இருக்கின்றார்கள். அதில் யாக்கோபின் குமாரனாகிய யோசேப்பு ரொம்ப பிரபல்யமானவர், கோத்திரப்பிதா. யாக்கோபிக்கும் ராகேலுக்கும் பிறந்த முதல் பிள்ளை. இந்த 6-7 யோசேப்புகளிலே இயேசுவினுடைய வம்சத்தில் மாத்திரம் 4 யோசேப்பு வருகிறார்கள். அதில் இந்த யோசேப்புக்குரிய பெயர் தாவீதின் குமாரனாகிய யோசேப்பு என்று இருக்கிறது. தாவீதின் குமாரனாகிய யோசேப்பு. பிரியமானவர்களே, அவனை மரியாளுடைய புருஷன் என்று சொன்னார்கள், தச்சன் என்று சொன்னார்கள். உலகத்திலே அவனுக்கு பலவிதமான பெயர்கள் இருந்தாலும் பரலோகத்திலிருந்த தேவ தூதன் அவனை விழித்தது, அவனை அழைத்தது தாவீதின் குமாரனாகிய யோசேப்பு. தாவீதின் குமாரன் என்று இயேசுவை அழைத்திருக்கிறார்கள். நான் ஒரு சில முறை வேதத்தை வாசித்திருந்தாலும்
இந்த வேத பகுதியை நூற்றுக்கணக்கான தடவை நான் வாசித்திருந்தாலும் யோசேப்புக்கு ஒரு பேர் தாவீதின் குமாரன் என்பதை முதலாக நேற்று தான் கவனித்தேன். ஆனால் இந்த செய்திக்குரிய தலைப்பே தாவீதின் குமாரனாகிய யோசேப்பு. யோசேப்பு என்பது வேற கோத்திரமாக இருந்தாலும் இந்த மரியாளுடைய புருஷன் இந்த நாசரேத்தூரான் தாவீதுடைய வம்சத்திலே வந்திருக்கிறான். அதனாலே அவனை தாவீதின் குமாரனாகிய யோசேப்பு என்று அழைக்கவில்லை. அவனுடைய ஊரில் யாரும் அவனை தாவீதின் குமாரனாகிய யோசேப்பு என்று சொல்லவில்லை. அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் இது யாருப்பா இந்த தாவீதின் குமாரனே யோசேப்பு அவன் பிள்ளை தானே இது என்று சொல்லவில்லை. அவங்க என்ன சொன்னாங்க, இது தச்சனுடைய பிள்ளை தானே என்று சொன்னார். இந்த யோசேப்பை அவர்கள் தச்சனாக பார்த்தார். ஆனால் இதே யோசேப்பை பரலோகம் தாவீதினுடைய குமாரனாக பார்க்கிறது. தாவீதினுடைய குமாரன் என்ற சொற்றொடர் அரசர்களுக்கு பொருந்துகிற ஒரு வார்த்தை. அதனால்தான் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்றார். தாவீதின் குமாரன் என்ற சொல் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் என்ற அர்த்தம். அப்போ வேதாகமத்திலேயோ வரலாற்றிலேயோ இந்த யோசேப்பு இஸ்ரவேலை ஆண்டதாக பார்க்கல. இந்த யோசேப்பு மிக ஏழ்மையான நிலையில் உள்ள ஒரு தச்சன், ஒரு நல்ல தொழிலாளி. ஆனால் அந்த யோசேப்புடைய குண நலன்களை நேற்று நான் சிந்திக்கும்போது மிக ஆச்சரியமாக இருந்தது. இவர் வரலாற்றிலே வாழ்ந்தவரா இல்லாவிட்டால் கற்பனையிலே தோன்றினவரா என்று கூட யோசிக்கிற அளவுக்கு எல்லாரை காட்டிலும் ஒருபடி உயர்ந்தவராகவே காணப்படுகிறார். அவருடைய குணநலன்கள் மிக ஆச்சரியமாய் ஆசீர்வாதமாக இருக்கிறது. அதிலிருந்து நான் அநேக காரியங்களை என்னுடைய வாழ்க்கைக்காக கற்றுக்கொள்ள இயன்றது. 1 அதிகாரம் 19 வாசியுங்கள். அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். இந்த வரலாற்று பின்னணி உங்களுக்கு தெரியும். யூதருடைய கலாச்சாரத்திலே நிச்சயதார்த்தம் என்பது திருமணத்தினுடைய 99 பகுதி. அவர்கள் கூடி வருகிறது என்பது அந்த திருமணத்தினுடைய ஒரு பகுதி தான். 99 விழுக்காடு நிச்சயதார்த்தம். நிச்சயதார்த்தத்திலிருந்தே புருஷன் மனைவி, அவள் புருஷனாகிய யோசேப்பு. யோசேப்புக்கு மனைவியாகிய மரியாள். திருமணம் என்று ஒன்று நடந்த பிறகு அவர்கள் கணவன் மனைவி என்று ஆவதில்லை. நிச்சயதார்த்தம் பண்ணினதிலிருந்தே அவர்கள் கணவன் மனைவி தான். ஒரு நாள் குடும்பத்தார் மாத்திரம் அந்த பெண்ணை கூட்டிக் கொண்டு விடுவார்கள். இன்னும் அவர்களுடைய வழக்கம் யாருக்கும் தெரியாமல் ஒரு நாள் கணவன் அந்த புருஷன் போய், நிச்சயம் பண்ணப்பட்ட பையன் போய் அவளை கூட்டிகிட்டு வந்துடும். யார்கிட்டையும் சொல்லாமல் கூப்பிட்டு வந்துடும். அதுதான் அவளுடைய ட்ரெடிஷன். யாருக்கும் சொல்லாமல் யாரும் நினையாத வேளையில் போய் அவளை கூட்டிகிட்டு வந்துடும். அதுதான் அவர்களுடைய வரலாறு. கூட்டு வந்த பிறகுதான் இவன் வீட்டில் ஒரு கல்யாண விருந்து நடக்கும். அதான் இன்றைக்கு கூட சில சமுதாயங்களில் இருக்கு. திருமணம் ஆன உடனே மாப்பிள்ளை பெண்ணை வீட்டுக்கு கூட்டி போடுவாங்க. மாப்பிள்ளை வீட்டில் ஒரு விருந்து இருக்கும். முன்பெல்லாம் மாப்பிள்ளை வீட்டில் வைக்கிற விருந்துக்கு பெண் வீட்டிலேருந்து எண்ணி ஒரு 5 பேர் போவாங்க. இப்போ பெண் வீட்டில் வைக்கிற விருந்துக்கு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து அதை விட ஒரு எண்ணம் குறைவாக வருவாங்க. இல்லைன்னா சோறு போடுறேன், ஓசி சோறு திங்கிறக்கு வந்துட்டான், குடும்பத்தையே கூட்டிட்டு அப்படின்னு பேசிடுவாங்கன்னு சொல்லி ரொம்ப ரோஷத்தோடு ரொக்கத்தோடு பெண் வீட்டிலேருந்து 5 பேர் போனால் எண்ணி அதில் ஒரு ஆள் குறைய மாப்பிள்ளை வீட்டிலேருந்து போவாங்க. மாப்பிள்ளையோடு கூட அந்த பெண் வீட்டு விருந்துக்கு. பிரியமானவர்கள், இப்போ தான் நம்ம ஒரே கூப்பிட்டு
சாப்பாடு போட்டு கூடியதான் பெண்ணு விட்டு தலையில் எழுதியதை எல்லாரும் ஒரு விருந்து கொண்டாடுறோம். இது இப்போ உள்ள நடைமுறை ஆயிடுச்சு. இந்த கூடி வருகிறது மாப்பிள்ள ஒரு நாள் போய் பெண்ணை யாருக்கும் சொல்லாமல் கூப்பிட்டு வந்துடுறது. அவன் கூப்பிட்டோன்னே அந்த பெண்ணை அவன் கூடயே போயிடும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. அது ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சி. ஆனால் இந்த நிச்சயம் பண்ணுறதான் ஒரு பெரிய நிகழ்ச்சி. இப்படி நிச்சயம் பண்ணி அவள் கூடி வரும் முன்பாக அந்த பெண்ணை அவன் தள்ளிவிட முடியாது. இந்த பெண் அவனை வேண்டான்னு சொல்ல முடியாது. நிச்சயத்துக்கு அப்புறம் எல்லாரும் பஞ்சாயத்து வச்சு நிச்சயம் பண்ணியாச்சு. அப்படி தள்ளி விடுகிறதாக இருந்தால் அந்த பையன் அந்த மாப்பிள்ளை வீட்டுக்கு ஒரு பெரிய பணம் கொடுக்கும், நஷ்ட ஈடாக கொடுக்கும். இல்லை சாலிடாக ரீசன் காட்டும். ஒருவேளை விபச்சார முகாந்திரம் இருக்கும் என்று சொன்னால் அந்த பெண் கல்லெறிந்து கொல்லப்படுவான். சரியான ஒரு காரணம் சொல்லாமல் இவன் தள்ளிவிட முயன்றால் அவனை கல்லெறிந்து கொண்டு விடுவார். இது அன்றைக்குள்ள பழக்கம். இந்த சூழ்நிலையிலே யோசேப்பு கேள்விப்படுகிறான், மரியாள் கற்பமாக இருக்கிறாள் என்று. இது தெரிய வந்தது. இது மூடி மறைக்க முடியாது, தெரிய வந்தது. நம்ம வேதத்தில் எழுதியிருக்கிறது அவள் பரிசுத்த ஆவியினால் கற்பவதியானாள் என்று தெரிய வந்தது. ஆனால் யோசேப்புக்கு அப்படி நியூஸ் போயிருக்கு. எப்படியோ யார் மூலமாகவோ இப்போது அவள் பிள்ளை உண்டாயிருக்கிறாள். அதற்கு சூழ்நிலைகளும் ஏற்ற மாதிரி இருக்கு. ரெண்டு பேருமே நாசிரியத்தில் இருக்காங்க. ஒரே ஒரு சின்ன கிராமம் தானே, ரெண்டு பேரும் நாசிரியத்தில் இருக்கிறேன். ஒரு நாள் திடீரென்று தீவிரமாக, ஏன் தீவிரமானு தெரில, யார்ட்டையும் சொல்லாமல், வாழ்க்கைப்பட போகிற புருஷனுக்கும் சொல்லாமல், தீவிரமாக அப்புறப்பட்டு எலிசபெத் வீட்டுக்கு போகிறேன். ஏன்னா தேவதூதன் சொல்கிறான் எலிசபெத்தும் இப்படி கர்ப்பவதி ஆகியிருக்கிறாள். ஆனால் எலிசபெத் முதிர் வயனாக போது புருஷனாலே கர்ப்பவதி ஆகியிருக்கிறாள். இவள் இன்னும் புருஷனே அறியவில்லை, திருமணம் தான் நிச்சயப்பட்டிருக்குது. போனவள் 3 மாதம் அங்கே தங்கி விடுகிறாள். எலிசபெத் என்ற உறவினர் வீட்டில் 3 மாதம் தங்கி விட்டு இப்போ இவன் ஆசிரியத்துக்கு வராது. மலைநாடு எலிசபெத் வீடு. இப்போ 3-4 மாதம் ஆயிடுச்சு, நியூஸ் வெளியே பரவுது. யோசேப்புக்கு இந்த செய்தி தெரிய வருகிறது. இப்போ காரணம் இல்லாமல் அவளை தள்ளிவிட்டால் அந்த காரணம் தவறாக இருக்குமானால் இவனை கல்லெறிந்து கொண்டு விடுவார்கள். இவன் பொதுவாக வேறு காரணம் சொன்னால் அந்த தகப்பனுக்கு பெரிய தொகை நஷ்ட ஈடாக கொடுக்க வேண்டும். ஒரே ஒன்று தான் இவன் சொல்ல முடியும், வேறு யாருடைய குழந்தையோ அவளுடைய வயிற்றிலே வளருகிறது என்று சொன்னால் அவள் அவமானப்பட்டு போவா, அவளை கல்லெறிந்து கொண்டு விடுவார்கள். ரொம்ப ஒரு தர்ம சங்கடமான நிலை. அதில் தப்பிக்கொள்ள யோசேப்புக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி, பொய்லாம் சொல்ல வேண்டாம், இப்படி ஒரு நியூஸுங்க அவள் கர்ப்பவதி ஆகியிருக்கிறா, அதனால் எனக்கு அவள் வேண்டாம், அந்த அப்பா யாருன்னு தெரில, கேட்டால் பரிசுத்தாவின்னு சொல்கிறாங்க, எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்லைங்க அப்படின்னு ஒரே வார்த்தையை சொல்லியிருந்தால் முடிஞ்சிருக்கும். அவள் அவமானப்பட்டிருப்பா, அவளை கல்லெறிந்து அன்றைக்கே கொண்டிருக்கலாம். கர்த்தர் வேறு மாதிரி நடத்தியிருப்பார். ஆனால் இப்போ யோசேப்பை பற்றி படிக்கிறோம். எந்த யோசேப்பு? தாவீதின் குமாரனாகிய யோசேப்பு. ஒரு உன்னதமான டைட்டில், பரலோகத்திலிருந்து அவனுக்கு கிடைத்த டைட்டில், தாவீதின் குமாரனாகிய யோசேப்பு. அவன் ரொம்ப வித்தியாசமாக அந்த இடத்துல பிஹேவ் பண்ணுறான். அவளை பப்ளிக்காக அவமானப்படுத்த விரும்பாமல், வாசிங்க அங்கே தமிழில் 19வது வசனம். அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாக இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல், அவளை இவ்வளோ தூரம் ஒரு நியூஸ் வந்திருக்குது, அவளை அவமானப்படுத்த மனதில்லாம், ஒரு மனசு அவளை பற்றி தவறாக மற்றொருத்திலே சொல்லுகிறதற்கு அவனுக்கு விருப்பம் இல்லை. இப்போ எத்தனையோ குடும்பங்களிலே
மனைவிமார் புருஷனை பற்றி பெற்றோர்கிட்ட பிள்ளைகள்கிட்ட மற்றவங்ககிட்ட நண்பர்கள்ட்ட எவ்வளோ சாதாரணமாக பேசிடுறேன். சில கணவன்மார் மனைவிமாரை பற்றி மற்றவர்கள்ட்ட மிக சாதாரணமாக, எப்படி அவர் ரொம்ப மோசம், கீழ்படியவே மாட்டான், இப்படி பண்ணுவா அப்படி பண்ணுவா என்று பேசி விடுகிறார். இது சாதாரணமாக பார்க்கிறோம். அதனால்தான் யோசேப்பு யாரிலும் மாறுபட்டவனாக பார்க்கிறேன். அவன் மனசுலேயே அந்த ஒரு பெண்ணை அவமானப்படுத்த விருப்பமில்லை. அவன் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் பாவ மன்னிப்பை பெற்றவன் அல்ல, கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவன் அல்ல, ஞானஸ்நானத்தில் தேவனோடு உடன்படிக்கை பண்ணினவன் அல்ல, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று அந்நிய பாஷை பேசுகிறவன் அல்ல. ஒரு சாதாரண மனிதன். ஒரு சாதாரண மனிதனுக்கே இப்படிப்பட்ட ஒரு அசாதாரண சுபாவம் இருந்திருக்குமே. ஆனால் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று அந்நிய பாஷை பேசுகிற நமக்கு எப்படிப்பட்ட ஒரு சுபாவம் இருக்க வேண்டும்? ஸ்பீக் ஈவில் ஆஃப் நோ மேன், யாரை பற்றியும் தீதா பேசாதீங்கன்னு பைபிள் இருக்கு. யூதா 1:10 ரெண்டு கூட்டத்தாரை பற்றி வாசிக்க, நம்மில் அநேகர் இந்த ரெண்டு கூட்டத்தில் ஒரு கூட்டத்தில் இருக்கிறோம். வாசியுங்க யூதா 10. சில இவர்கள் தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷிக்கிறார். அவங்களுக்கு தெரியாது உண்மையாக அது என்ன மேட்டர்னு தெரியாது. வேதம் சொல்லுகிற தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாத இவங்க எப்படி பார்த்தார்களோ, இவங்க எப்படி புரிந்து கொண்டார்களோ அதை வச்சு உடனே கதை கட்டி கண்ணு வச்சு மூக்கு வச்சு வாய் வச்சு அதுக்கு இன்னொருத்தவங்க வாழை சேர்த்து ஒரு கதை பேசிடுவாங்க. தங்களுக்கு தெரியாத தெரியாது உனக்கு அது என்னன்றே தெரியாது. ஒரு நடந்த சம்பவம் அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக பாண்டிச்சேரியில் சில்வனஸ் என்ற ஒரு அருமையான போதகர் இருந்தது. அதாவது பாஸ்டர் சுந்தரன் அவர்களுக்கு அவருடைய காலத்தை சேர்ந்தவர். பாஸ்டர் சுந்தரன் அங்கே ஊழியம் செய்தது போல் அவர் பாண்டிச்சேரியில் ஊழியம் செய்தார். அப்போல்லாம் அந்த ஊழியக்காரங்கள்லாம் கொடை வச்சுருப்பாங்க, கொடையில் பின்னால் கருப்பு துணிக்கு பின்னால் ஒரு வெள்ளை துணி வச்சுருப்பாங்க. அவர் அப்படி கொடையை எடுத்துகிட்டு வரும்போது எதிர ஒரு மாடு இருந்துச்சு. இந்த கொடையை பார்த்து அந்த மாடு சீறி கொண்டு வருகிறது. பக்கத்தில் ஒரு சினிமா கொட்டை இருந்துச்சு, சினிமா கொட்டைக்குள்ளே போயிட்டார். சரியாக சினிமா முடிகிற நேரம் அந்த கூட்டத்தோடு கூட மாட்டுக்கு பயந்து ஒரு வெளியே வர்ற பெரிய பரிசுத்தம். அப்போ அந்த வழியாக வந்த ஒரு விசுவாசி பார்த்துட்டு பாஸ்டர் சினிமாவுக்கு போயிட்டு வர்றாரு நான் சத்தியமாக பார்த்தேன், பாஸ்டர் சினிமாவுக்கு போயிட்டு வர்றாரு நான் பார்த்தேன் அப்படின்னு ஒரு பொருளை உண்டாக்கிட்டால் நடந்த சம்பவம் சபை ரெண்டாக உடைந்தது. பாஸ்டர் சினிமாவுக்கு போயிட்டார், பாஸ்டர் சினிமாவுக்கு போயிட்டார். சிலர் வேதாந்தம் படித்தாங்க, மாடு வரட்டினா கூட நீங்கள் சினிமா கொட்டையில் ஒதுங்கி இருக்கக்கூடாது, அது ஒரு கொள்கை வந்து. மாடு வரட்டும், இயேசு நாமத்தில் போனால் போகுது, நீங்கள் சினிமா கொட்டைக்குள்ள ஒதுங்க. நீங்கள் மாடே நமக்கு பயப்படலன்னா பிசாசு பயப்படுமா? சித்தாந்தம் தானே, வாய் இருக்கு பேசலாம்ல. இதனால் ஒரு சபையே உடைந்தது. தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாதிருங்கள் என்று இருக்கு. சில தங்களுக்கு தெரிந்தவைகளாலே மற்றவர்களை தூஷிக்கிறேன் அப்படி பார்த்தேன். அதில் சிலது உண்மையாகவும் இருக்கலாம், சிலது உண்மையாக இல்லாமலும் இருக்கலாம். அவங்களுக்கு தெரிந்ததை வச்சு கதை கட்டிடுறேன். இதற்கு வேதத்தில் ஒரு நல்ல உதாரணம், நோவா திராட்சை ரசம் அதிகமாக குடித்து படுத்திருக்கிறான், சற்றே அவனுடைய வஸ்திரம் விலகி இருக்கிறது. அவன் நிர்வாணமாய் காணப்பட்டான் என்றால் அவங்க கலாச்சாரத்தில் உள்ளாடை தெரிந்தாலே நிர்வாணம். இன்றைக்கு நம்மில் அநேகர் உடுத்துகிறதே உள்ளாடை தெரிகிறதுக்கு. பாய்ஸு கூட அவங்க அண்டர் கார்மெண்ட் தெரியுமான்னு தான் ட்ரெஸ் பண்ணுறான். அன்றைக்கு உள்ளாடை தெரிந்தால் அது நிர்வாணம். பேதுரு நிர்வாணமாக மீன் பிடித்தான் என்றால் முழு நிர்வாணமாக இருந்தான் என்றல்ல, உள்ளாடையோடு கூட மீன் பிடித்தான். நான் மீன்பிடி பகுதிகளில் அநேகரை பார்த்துருக்கிறேன், வெறும் சட்டி போட்டிருப்பாங்க இல்லை ஷார்ட்ஸ் போட்டிருப்பாங்க, இன்னும் சிலர் வெறும் ஒரு நாலங்களை துணியில் நிர்வாணத்தை மூடி இருப்பார். பிரியமானவர்களே, அன்றைக்குள்ள சொல்லாடல் உள்ளாடை தெரிந்தால் நிர்வாணமாக இருக்கிறது.
இவன் படுத்திருக்கிறான், கொஞ்சம் உள்ளாடை தெரிந்திருக்கிறது. உடனே அம்மாட்ட சொல்லலை, மனைவிட்ட சொல்லலை, அண்ணிமார்ட்ட சொல்லலை, ரெண்டு அண்ணன்ட்ட போய் தான் சொன்னேன். மூணு பேர் யாபே சேம் காம். இப்போ அந்த அம்மா அப்பா குடிச்சிட்டு படுத்திருக்காருன்னு உண்மை பார்த்தான், அவனுக்கு தெரியும். இதை கேள்விப்பட்டோன்னு அம்மாவோ மனைவிமாரோ பார்த்து விடக்கூடாது என்று சேமும் யாபேத்தும் பயந்து அவர்களும் பாராமல் ஒரு துணியை கொண்டு மேலே மூடிட்டாங்க. நோவை முடித்தோன்னே பார்த்துருக்கலாம், ஒரு பெட்ஷீட் மேலே இருக்கே, என்னப்பா இது என்னன்னு கேட்டிருப்பான். பிள்ளைங்க சொல்லியிருப்பாங்க, எப்போ அந்த மாதிரி படுத்துருந்தீங்க, கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது, தம்பி காம் வந்து எங்கிட்ட சொன்னா, சொன்னோன்னு நாங்கள் வந்து இப்படி மூடிட்டோம்ப்பா அப்படின்ட்டு. உடனே நோவாவுக்கு ஒரு எண்ணம் வருகிறது, இதை காமே செய்திருக்கலாமே, அன்பு சகல பாவத்தையும் மூடுமே, இதை காம் போய் தன்னுடைய அண்ணமாற்ற சொல்ல வேண்டிய அவசியம் என்ன, பார்த்தா மூடிட்டு போயிருக்கலாம். அப்போ என்ன செய்கிறான், காமை சபிக்கிறான். சாபம் யாருக்கு வருகிறது, காயின் சபிக்கப்பட்டவன், காமுடைய சந்ததியே சாபத்துக்குள்ளாயிட்டு. இன்றைக்கு இந்த மாதிரி எதையோ நான் பேசி தொலைக்கிறபடினாலே தான் நம்முடைய பிள்ளைகள் சபிக்கப்பட்டு போகிறார். வீட்டில் சாபம் இருக்கு, ஏதோ ஒன்று தெரியுது, தெரிஞ்ச ஒன்று அதை வச்சு எதாவது பேசிடும். தெரிந்தவைகளாலே நம்மை கெடுத்து கொள்ளுகிறோம், தெரிந்தவைகளை வைத்து தூஷிக்கிறோம். உண்மைதான், நோவால் வஸ்திரம் விலகி படுத்திருந்தது உண்மைதான், மறைச்சிட்டு போயிருக்கலாம். அதை வந்து ஒரு நோட்டீஸ் போட்டு நாலு பேர்கிட்ட சொல்ல வேண்டாம், நம்முடைய பிள்ளைகள் சபிக்கப்படுவார். அந்த சாபம் நம்முடைய வீட்டிலே வந்து தொடர ஆரம்பித்து விடும். இன்னும் ஒரு கூட்டம் இருக்கிறது, இது ஒரு கூட்டம், தெரிந்தவைகளால் தெரிந்தவைகளை கொண்டு தூஷிக்கிறார்கள். வாசியுங்கள், இவர்கள் தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷிக்கிறார்கள், புத்தி இல்லாத மிருகங்களைப் போல சுபாவப்படி தங்களுக்கு தெரிந்திருக்கிறவைகளாலே தங்களை கெடுத்து கொள்ளுகிறார்கள். பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேனுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். இவர்கள் தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷிக்கிறார்கள், இவர்கள் தங்களுக்கு சில தங்களுக்கு தெரியாதவைகளை கொண்டு தூஷிக்கிறார்கள், புத்தி இல்லாத மிருகங்களைப் போல சுபாவப்படி தங்களுக்கு தெரிந்திருக்கிறவர்களாலே தங்களை கெடுத்து கொள்ளுகிறார்கள், தங்களுக்கு தெரிந்திருக்கிறவைகளாலே தங்களை கெடுத்து கொள்ளுகிறார். அவங்களுக்கு பெயர் கொடுத்திருக்குது, புத்தி இல்லாத மிருகம். சிலருக்கு உண்மை என்னன்னே தெரியாது, வளவளர் பேசிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு வேதத்தில் கொடுத்திருக்கிற பேரு புத்தி இல்லாத மிருகம், அறிவில்லாத மிருகம். அது உண்மை என்னன்னே தெரியாது. ரெண்டு பேரை பார்த்தேன், இங்க பார்த்தேன், நமக்கு விளங்குற சொன்னா இதெல்லாம் சரியான மாட்டு ஜென்மம். புத்தி இல்லாத மிருகம்னா என்ன, பைபிள் தமிழ், அறிவில்லாத மிருகம். யோசிப்புடைய சுபாவத்தை பாருங்க, அப்படி கடினமான சொல் சொல்லுகிறேன் நினைக்காதீங்க, அது வேதம் சொல்லுது, புத்தி இல்லாத மிருகம். அப்படி ஒரு சுபாவம், என்னது உண்மைனே தெரியாது, அதை வச்சு கடற்கடன்னு பேசி அப்படி மாறிடுங்க. அப்படி சுபாவம் இருக்குமானா மாறிடுங்க. யோசேப்பு அவ்வளவு பயங்கரமான காலத்தில் அவளை பற்றி ஒரு வார்த்தை பேச நினைக்க, அவமானப்படுத்த நினைக்க. அந்த யூதனாகிய யோசேப்பு எங்கே, இந்த வெந்த கோஸ்து வேகாத கோஸ்து சும்மா தண்ணியில் மூழ்கி எழுங்கின இந்த புத்தி இல்லாத மிருகங்கள்லாம் எங்கே, இவ்வளோ பெரிய வித்தியாசம் பார்த்தீங்களா, இவ்வளோ பெரிய வித்தியாசம். இன்னொருவரை பற்றி நீங்கள் பேசுவதற்கு, அதுவும் குறைவாக தவறாக பேசுகிறதற்கு வாயை திறக்கவே திறக்காதீங்க. அப்படி வரும்போதெல்லாம் யோசிப்பேன் நினைங்க, நோவாவை நினைங்க, காம நினைங்க. உங்கள் பிள்ளைங்க உங்களால் சபிக்கப்பட்டு போகாதபடி எச்சரிக்கையார். பிரியமானவர்களே, இரண்டாவதாக 20வது வசனம் வாசியுங்கள். அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது, பரிசுத்த ஆவியினால் உண்டானது. இப்ப சொப்பனத்துல தேவ தூதன் வந்து சொல்றான், சொப்பனம் எல்லாருக்கும் வரும்,
உளவியல் நிபுணர்கள் சொன்னாங்க, படுத்து கண்ணை சந்திருந்து நம்ம மனசில் சொப்பனம் ஓடிக்கிட்டே இருக்குமா. தூங்க ஆரம்பிப்பதற்கு முன்பாக இருந்த சொப்பனம், தூங்கி விழிக்கும்போது வர்ற சொப்பனம் மட்டும்தான் நமக்கு நினைவு இருக்கும். ஆள் தூக்கத்தில் இருக்கிற சொப்பனம் நமக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இவனுக்கு ஒரு சொப்பனம் வந்துச்சு. வேதத்தில் வாசிக்கிறேன், இவருக்கு 4 சொப்பனம் வந்திருக்கு. இவர் நிறையா சொப்பனம் காண்பார். போகிறோம். அந்த யோசேப்பும் ஒரு சொப்பனக்காரன், இந்த யோசேப்பும் சொப்பனக்காரன். யோசேப்புன்னு பேர் வச்சாலே சொப்பனம் வருமோ என்னமோ தெரியல. அந்த யோசேப்புக்கும் சொப்பனம், இந்த யோசேப்புக்கும் சொப்பனம். யோசேப்பை பார்த்து கேளுங்க, சொப்பனம் நிறையா வருது. இவனுக்கு நிறைய சொப்பனம் வருது. ஆனால் சொப்பனம் வந்து நம்ம மனதினுடைய எண்ண திரட்சியினாலே சொப்பனம் வரும், பிசாசினால சொப்பனம் வரும், தேவனாலையும் சொப்பனம் வரும். சொப்பனத்தில் தேவன் ரகசியங்களை வெளிப்படுத்தும். இப்போ இந்த யோசேப்புக்கு ஒரு இக்கட்டான நிலையில் மன திரழ்ச்சியினால் இந்த சொப்பனம் வந்திருக்கலாம் இல்லையா. இந்த பிள்ளைக்கு அப்பா யாரோ, இந்த பிள்ளைக்கு அப்பா யாரோ, இந்த பையன் பிள்ளைக்கு அப்பா யாரோ இப்படி இருக்காளே என்ன பண்ண யோசித்தான் திடீர்னு சொப்பனத்தில் இது பரிசுத்தாவி தான் இதுக்கு அப்பா அப்படின்னு வந்திருக்கலாம். ஆனால் இவனுக்கு திட்டமாக இந்த சொப்பனம் தேவனால் வந்தது என்று அவன் அறிந்து கொள்ளுகிறான். நோயிங் த வாய்ஸ் ஆஃப் காட், ஆடுகள் தன் மேய்ப்பனுடைய சத்தத்தை அறி. அவனுக்கு அந்த சொப்பனத்தை டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியுது, இது தேவனால் நமக்கு அருளப்பட்ட ஒரு சொப்பனம். 7 வாய்ஸஸ், 7 விதமான சத்தம் நமக்கு கேட்கும். நம்முடைய உள் மனசாட்சியின் சத்தம், பரிசுத்தவான்களின் சத்தம், தேவ தூதரின் சத்தம், பிசாசினுடைய சத்தம், இப்படி 7 விதமான சத்தங்கள் கேட்கும். இல்லை தேவ சத்தம் கச்சிதமானால் ஒரு முறை இந்த 7 சத்தங்களை குறித்து நான் உங்களுக்கு கேட்டுக்கிறேன். எனக்கு கேட்டு பரிசுத்தவான்களின் சத்தம் எனக்கு கேட்டு. ஒரு முறை நான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு ஊழியத்துக்கு போய் இருக்கும்போது எப்போதும் இல்லாத வண்ணமாக பாஸ்டர் சுந்தரம் என்னோடு கூட இருக்கிறது போல, என்னை தைரியப்படுத்துறது போலவே ரொம்ப வித்தியாசமாக நான் உணர்ந்தேன். அநேகர் அபிஷேகம் பெற்றார். நான் திரும்பி வந்தபோது ஒரு முறை இல்லாமல் அந்த முறை பாஸ்டர் சுந்தரம் என்னிடத்துல சொன்னாங்க, தம்பி கூட்டம் அப்படின்ச்சு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. நீங்கள் போனதிலிருந்து உங்களுக்காக முழங்காலில் நின்று ஜெபித்து கொண்டே இருந்தேன் என்றார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அங்கே எலிசா சொல்லுகிறான், கேகாசிட்ட நீ நாகமானுக்கு பின்னால் போகும்போது ஆவி பின்னால் வரலையா அப்படின்னு. எபிரேயில் வாசிக்கிறோம், நாம் நீதிமான்களின் ஆவியின் இடத்துக்கு வந்திருக்கிறோம். இதெல்லாம் ஆவிக்குரிய ரகசியம். இப்போ விளக்க நேரம். இவனுக்கு இந்த சொப்பனம், இது தேவனால் உண்டான சொப்பனம் என்று தெரிகிறது. தானியேலை போல் சொப்பனத்தின் மூலமாக தேவ சித்தத்தை அறிகிறான். அதுவும் ஒரு பெரிய ரகசியம். உலக ரட்சகர் பிறக்க போகிறார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுங்க, யோசுவா என்று பெயரிடு. அது ஒரு சாதாரண பெயர். நிறைய யூதர்களுக்கு யோசுவா என்ற பெயர் உண்டு. அவர் யோசுவான்னு பெயர் வையி, யேசுவா என்று பெயர் வையி அப்படின்னு தூதன் வந்து சொல்கிறார். அப்போ இவனிடத்துலேருந்து ஒரு சுபாவம், சாதாரண ஒரு யூதனாக இருந்தாலும், ஒரு தச்சனாக இருந்தாலும், அதிகமான உலக கல்வி அறிவு இல்லாதவனாக இருந்தாலும், பல பட்டங்களை படித்தறியாதவனாக இருந்தாலும், தேவ சத்தத்தை பகுத்தறியக்கூடியவனாக இருந்தான். அதுவும் நேற்று என்னை ரொம்ப கவர்ந்த, ஆண்டவரே என் வாழ்க்கையில் உம்முடைய சித்தத்தை நான் அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய். 3வது, ரொம்ப இக்கட்டான நேரம். இப்போ அவளை பற்றி ஒரு நியூஸ் வந்திருக்குது, அவள் கர்ப்பவதி ஆகியிருக்கிறாள். He believed and trusted God even in the most difficult situation. அவளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாத, சந்தேகப்படாத, கவலை பயப்படாத, ஐயப்படாத. அந்த தேவன்தான் இதை சொல்கிறார் என்று தெரிந்தாலும், அந்த தேவ சத்தத்தை முழுமையாக விசுவாசித்து நம்புகிறது சற்று கடினமான காரியம். இது பைபிளில் தான் இருக்குன்னு தெரியும். மனைவி மாதிரியே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள், பைபிளில் தான் இருக்கு. புருஷன் மாதிரியே உங்கள் மனைவிகளில் கசந்து கொள்ளாதீங்கள், பைபிளில் தான் இருக்கு.
ஏன் மனைவிமாரை பார்த்து உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கன்னு சொன்னார். நம்ம சுபாவத்தின்படி புருஷனுக்கு கீழ்ப்படிய முடியாது. ஏன் உங்கள் மனைவிகளை கசந்து கொள்ளாதிருங்கள்னு சொன்னார். சுபாவத்தின்படி மனைவிமார்கிட்ட ஒரு கசப்போர் இல்லைன்னா அவர் சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கும் தெரியும் இதுதான் பைபிளில் இருக்குன்ட்டு. ஆனால் அப்படி வேத வசனத்துக்கு முழுமையாக நம்மை ஒப்பு கொடுக்க முடியலை. பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிங்கள்னு இருக்கு. அப்பா சொல்லிருக்கோம், ஏன் கீழ்ப்படிய மாட்டேக்க? ஆ என்ன டாடி, நான் கீழ்ப்படியலைன்னு சொல்கிறேன். நான் கீழ்ப்படியவ மாட்டேன், இது எனக்கு பிடிக்கலை, நான் செய்யலை. நீ சொல்கிற எத்தனை காரியம் செஞ்சுருக்கிறேன், பிடிச்சது செஞ்சது, இது பிடிக்கலை செய்யலை. ஆனால் என்ன சொல்லுது, நான் என்ன கீழ்ப்படியலைன்னு சொல்கிறீங்க, நான் என்ன கீழ்ப்படிய மாட்டேன்னா மனைவி மார் புருஷன்ட்ட கேட்குறாங்க. என்ன நான் என்ன கீழ்ப்படியலைன்னு சொல்கிறீங்க, நான் என்ன கீழ்ப்படியலை, நான் என்ன கீழ்ப்படியவல்ல. அந்த அம்மா அடிக்க வர்ற பார்த்து இல்லை இல்லைம்மா நீ உண்மையாக கீழ்ப்படிகிறம்மான்றேன். ஏன் அதுக்கு மேலே சொன்னால் அடிச்சிடும் போல. இன்றைக்கு அநேக வேளைகளில் இதான் பைபிளில் இருக்குது, இதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாருன்னு தெரிஞ்சாலும் அதை விசுவாசித்து நம்பி அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியலை. ஆண்டவரே சொல்கிறாரு இது பரிசுத்தாவியினால தான் உற்பத்தி ஆகியிருக்கிறார். சரி ஆண்டவர் இருக்கட்டும், என்ன விட்டுரும், அதெல்லாம் இருக்கட்டும், ரைட், ஐ பிலீவ் யூ, பட் என்ன விட்டுரும் ஐயா, அவ்வளோ போய் என்ன ஏற்றுக்க சொல்லாது, என்னால் முடியாது, பைபிள் இருக்குது ஆனால் என்னால் முடியாது. நம்ம எவ்வளவோ ஊழியம் செய்கிறோம், பைபிளை வாசிக்கிறோம், சண்டே ஸ்கூல் எடுக்கிறோம், அங்கே போகிறோம் அங்கே போகிறோம், ஆனால் ஒரு தேவன் சொல்லுகிற காரியத்தை நம்மாலே எளிதாக ஏற்று செயல்படுத்த முடியவில்லை. யாக்கோபு அதை மிக எளிமையாக நம்பினான், அதுவும் ஆச்சரியமாக இருந்தது. 24 வாசியுங்கள். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு, கர்த்தர் சொன்னபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு, He acted on what God said. வேதத்தில் தேவன் சொன்னார் என்று தெரியும், நம்ம எல்லாரும் நம்புகிறோம். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், நம்ம எல்லாரும் நம்புகிறோம். அதன்படி நம்ம எத்தனை பேர் செயல்படுத்துகிறோம். இன்றைக்கு எடுத்துக்காட்டாக ஆங்கில ஆராதனையில் ஒரு சம்பவம் வந்தது, கர்த்தரே நினைப்பூட்டேன். இப்போ உதாரணமாக நான் கேட்டேன், வேத வசனத்தை நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம், வேத வசனத்தின்படி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் நம்ம எல்லாருக்கும் இருக்குது. நம்ம எல்லாருக்கும் கண்டிப்பாக இருக்குது. இப்போ கை வைத்து சொன்னால் எல்லோரும் உயர்த்துவீங்க. வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, கோபம் கண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிப்பதற்குள்ளாக உங்களுடைய கோபம் தனியே கடவுது. அப்போ கோபம் கொண்டால் பாவம் என்ன? சூரியன் அஸ்தமித்த பிறகும் கோபமாக இருந்தால் அது பாவம், சூரியன் அஸ்தமித்த பிறகும் கோபமாக மூஞ்சை தூக்கிக்கிட்டு இருந்தால் பாவம். சரி, காலையில் 6 ஏதோ புருஷன் மனைவிக்குள்ள ஒரு சின்ன வாக்குவாதம் வந்துட்டு, ரெண்டு பேரும் மூஞ்சை தூக்கிக்கிட்டு இருக்கிறாங்க, முகத்தன்னா நல்லா இல்லை, மூஞ்சன்னா தான் அந்த இடத்துல புரியுது, ரெண்டு பேரும் மூஞ்சை தூக்கிட்டு இருக்கிறாங்க, விளக்கெண்ணெய் மூஞ்சோடு இருக்காங்க, 6 முகத்தில் இருக்கிறாங்க, 6 முகம் எங்கள் பாஸ்டர் சொல்லுவார், 6 o'clock ஃபேஸும்பார், அவர் நீட்டமாக இருக்கும், 10:30 அழகாக இருக்கும், 10:10 ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் நிறைய கடிகார படங்கள் பாருங்கள், 10:10 போட்டிருக்கு, 10:10 அழகான முகம், 6 சரியான விளக்கெண்ணெய் நீண்ட முகம் ஒன்று இருக்காங்க ரெண்டு பேர். எவ்வளோ நேரம்தான் நீங்கள் உம்மன் இருக்கலாம், 12 தான் அவங்களை கொடுத்துருக்கார், அதுக்குள்ளே எப்படியாவது காம்ப்ரமைஸ் ஆகிடணும், ஆகி சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ளே சமாதானம் ஆயிடணும், கோபம் தணிஞ்சிடணும், இல்லைனா அது உங்களுக்கு பாவம். சரி, மத்தியானம் 12 சண்டை வந்தால் என்ன பண்ண, மத்தியானம் 12 சண்டை வந்தால் 6 தான் டைம், 6 காம்ப்ரமைஸ் ஆயிடணும். சரிங்க, 5:30 சண்டை வருது, என்ன பண்ண, 5:30 சண்டை வந்தால் 1/2 காம்ப்ரமைஸ் பண்ணிடணும், இல்லைனா பா. ஏங்க எங்கள் வீட்டில் 6 பிறகுதான் சண்டை வருது, அதுக்கு என்னங்க பண்ணுறது, ஒன்றும் பண்ண வேண்டாம், அடுத்த நாள் காலையில் கோவப்படுங்க, அன்றைக்கு ராத்திரி சந்தோஷமாக இருந்துட்டு அடுத்த நாள் கோவப்படுங்க. பிரியமானவர்களே, நம்ம எல்லாருக்கும் தெரியாது பாவம். எத்தனை பேர் நாள் கணக்காக மனைவிட்ட பேசாமல், புருஷன்ட்ட பேசாமல், அம்மாட்ட பேசாமல், அப்பாட்ட பேசாமல்,
என்னங்க திருவிருந்து எடுக்கிறது, என்ன பைபிள் எடுத்துகிட்டு ஊர் சுற்றுறது, படிக்கிறது, வேதம் இடிக்கிறது சாமி கோயிலில். நிறைய பேருக்கு வேதத்தை தூக்கிட்டு அலையிறது வயத்து பிழைப்பாக போயிடுச்சு. நீ உன் கோபம் சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும் தனியாமல் இருந்தால் பாவம். இப்போ மனைவிட்ட பேச மாட்டேன், அண்ணன்ட்ட பேச மாட்டேன், கோபத்தை வச்சுக்குவேன். நீ பைபிளை தூக்கிட்டு போகிறனா யாருக்கு பைபிளை தூக்கிட்டு போகிறது? பாவி. எதுக்காக? படித்து பரிசுத்தமாகிறதுக்கா? அதை நாலு பேருக்கு சொல்லி வயிற்று பழப்பை கழுவுறதுக்கு இல்லை. பெரியமானவர்கள் சத்தியத்துக்கு கீழ்படியணும். ஒரு யோசிப்பு இல்லையா? ரொம்ப அதனால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. மனைவியை சேர்த்து கொண்டான் இருக்கு. நான் இப்படி தான் யோசித்து பார்த்தேன். அவங்களுடைய முறை ரகசியமாக திருட்டளவாக போய் ஜன்னல் கிராதி வழியாக ஏ வாடிமான் உடனே அவளும் வீட்டில் சொல்லாமல் கொள்ளாமல் அவங்க கூட ஓடி போயிடுவாள். இது அவங்களுடைய ஒரு சம்பிரதாயம். எல்லாருக்கும் தெரிஞ்சே அப்படி நடக்கும். இப்போ சில சமுதாயத்தில் மாப்பிள்ளை கோவிச்சுட்டு காசிக்கு போயிடுவார், உடனே பொண்ணுடைய அப்பா பின்னாலே ஓடி போய் கூப்பிட்டு வர ஒரு சம்பிரதாயம் இருக்கிறது போல் திருடம் போல் வந்து கிராதி வழியாக வாம்பான் அவன் கூப்பிட்டோன்னு அவன் அப்பா அம்மாட்ட கூட சொல்லாமல் போயிடுறேன்னு போயிடுவாளன். நான் நினைக்கிறேன் தேவதூதன் சொன்ன உடனே அடித்து பிடிச்சி யோசிப்பு ஓடி போய் இப்போ மரியாதை யோசிக்கிறேன், இனி அவன் சேர்த்துக்குவானா, தள்ளிடுவானா, ஊருக்கு சொல்லுவானா, கல்லெறிஞ்சு கொல்லுவாங்களா, என்ன நடக்கும்னு மரியாளுக்கு தெரியலை. அப்படி பார்க்குறா திடீர்னு எங்கள் சைடில் நிற்கிறான் யோசிப்பு அப்படிங்கிறான். எனக்கு ஒரே ஆச்சரியம், யார் நம்மளை யோசிப்பா கூப்பிடுறான்? உடனே அவன் பின்னால் ஓடிப்போறா பாருங்க. அப்போதான் அவ சொல்கிறா, சிலமத்தி நினையாததுக்கு முன்னே நாத்துமா என்னை அமீனதாபின் ரதத்துக்கு ஒப்பாயிட்டு. அப்படியே யோசிப்பை பார்த்த உடனே அவளுக்கு ஓடிப்போ. இது வந்து நிச்சயிக்கப்பட்ட பிறகு இதுதான் அவங்களுடைய கூடி வருகிற முறை. பிரியமானவர்களே, அவன் கூட்டிக் கொண்டு தன்னுடைய வீட்டுக்கு போவான், அப்புறம் தான் விருந்து உபசரிப்பு. அதான் இயேசு சபையை எடுத்துக்கொண்டு மத்தியாகத்துக்கு போவார் ரகசியமாக. திடீர்னு அவர் அப்படி திருடம் வர்ற மாதிரி வருவார். அவருக்காக காத்துக்கிட்டு ஜன்னல் கிராதி வழியாக சாலமியின் ராஜா, சங்கையின் ராஜா, சடுதி வாருமே, சடுதி வாருமே, சடுதி வாருமேன்னு காத்துக்கிட்டே இருக்கும். அங்கேருந்து சிக்னல் கிடைக்கும். சகரியாவில் போய் பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், விசில் அடித்து கூப்பிடுவார். பயில் காட்டி அழை, தமிழில் நம்ம சில வேலை புரிய மாட்டேன், பயில் காட்டி அழைப்பார். அப்படின்னா அங்கேருந்து ஒரு சிக்னல் கொடுப்பார். சிக்னல் கொடுத்தோன்னே சபை மர்வமாயிரும். அப்போ அம்மாட்ட சொல்லிவிட்டு அப்பாட்ட சொல்லிவிட்டு நான் போயிட்டு வரேன்ப்பா, டேடி டேட்டா டேடி, மம்மி டேட்டா மம்மின்னா சொல்லிக்கிட்டு இருப்போம். கண்ணிமை பொழுதுலே ஒரு சன பொழுதுலே, அதுக்கப்புறம் மத்திய ஆகாயத்தில் விரும்பினா எல்லாம் ஆவிக்குரிய பெறாரமாக சொல்கிறேன், தப்பாக நினைக்காது. இப்படி தேவ தூதன் வந்து அவளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே அப்படின்னு நாள் இழுத்துக்கிட்டே கிடைக்கு. கூப்பிடவா வேண்டாமா, கூப்பிடவா வேண்டாமா, ஒரு ஸ்ட்ரகிள். தேவதூதன் சொல்கிறான், அவளை சேர்த்துக்குவாங்கிறான், போனா போய் மா மரியா வாமாங்கிறான். அவளை அந்தளவு சரின்னு சொல்லிட்டு அவன் பின்னாலே போகிறான். என்னை இழுத்துக்கொள்ளும், அப்பொழுது நாங்கள் பின்னே ஓடி வரும். சனமெல்லாம் பின்னாலேயே வந்திருக்கும். பிறகு விருந்து வச்சுருப்பேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இது கர்த்தருடைய வார்த்தை என்று தெரிந்த உடனே அந்த வார்த்தையின்படி செய்தான ஒரு யோசை. யோசேப்பை பற்றி நினைக்கும் போது எங்கேயோ போகுது எனக்கு. இப்படி ஒரு கேரக்டர் இருந்திருக்கா, இவ்வளவு இம்பாசிபிள் திங்க, இவ்வளவு இம்ப்ளிசிட்டாக உடனடியாக செய்த ஒரு யோசேப்பு. நம்முடைய வாழ்க்கையில் அதை நம்ம அப்பியாசப்படுத்தி பழகணும். பிரியமானவர்களே, ஒரு சுய கட்டுப்பாடு. இப்போ அவனுக்கு தெரியுது இவளுடைய வயிற்றிலே வளருகிற குழந்தை கர்த்தரால் உண்டானது, பரிசுத்தாவியினால் உண்டானது, வேறு எந்த மனுஷனாலையும் உண்டாகலாம். அவன் முழுவதும் நம்புகிறான். இப்போது அந்த தெய்வ தீர்மானத்தில் எந்த இடையூறும் வராதபடிக்கு அவளை சேராது இருந்தான். அது சட்டப்படி தவறா? தவறில்லை என்றெல்லாம். அதனால் என்ன தவறு நடந்துருமா? நடக்க. அந்த தெய்வ தீர்மானம் மாறுமா? மாறாது. ஆனால் அவனாகவே ஒரு செல்ஃப் டிசிப்ளினுக்குள்ளவார். இது வேண்டாம், இது தெய்வ காரியம், இது முடியட்டும். நிறைய பேர் நினைக்க சிலர்லாம் எழுதுறாங்க, அவருக்கு அப்போ 90 வயசாக இருந்திருக்கும் அதனால தான் அப்படி இருந்துட்டாருன்னு. அப்படிலாம் இல்லை, வயசான காலத்தில் கட்டினார்.
சிலர் சொல்கிறாங்க அவர் வந்து அன்னக பிரதிஷ்டை உள்ளவருங்க, அதெல்லாம் சும்மா கற்பனை, அப்படிலாம் வேதத்திலும் இல்லை வரலாற்றிலும் இல்லை. யோசேப்புக்கு நார்மலாக இயேசு பிறந்த பிறகு யோசேப்புக்கும் மரியாளுக்கும் வேதத்தின்படி 6 பிள்ளைகள் பிறந்திருக்கிறாங்க, குறைந்தது 6 பிள்ளைகள். நாம் இருவர் நமக்கு ஒருவர்லாம் அவங்க இருக்கலை, 6 பிள்ளைகள் அதற்கு பிறகு பிறந்திருக்கிறாங்க. 4 சகோதரர்கள் பெயர் போட்டிருக்கு, சகோதரிகள் என்று பண்மையில் சொல்லியிருக்குது. அப்போ குறைஞ்சது 2 சிஸ்டர்ஸ் இயேசுக்கு இருந்திருக்கணும். அப்படியானால் குறைந்தபட்ச யோசேப்பு மரியாளுக்கு 6 பிள்ளைகள். மரியாள் சாகிற வரைக்கும் கன்னியாலாம் இருக்கலை, யோசேப்பு வயசான காலம் அன்னக பிரதிஷ்டெல்லாம் கிடையாது, நார்மலாக அவங்களுக்கு பிள்ளை பிறந்திருக்கு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவர் ஒரு கட்டுப்பாடோடு கூட இருந்தார். பிரியமானவர்களே, பெரியாட்ட சொன்னாங்களாம், இப்படி அண்ணாதுரை கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு சொல்கிறான் அப்படின்னு. உடனே பெரியார் சொன்னார், கடமை அது கண்ணியம் அது, மண்ணாங்கட்டி கட்டுப்பாடு வேணுண்டான்னார். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வார்த்தை, கடமை அது கண்ணியம் அது, முதல்ல அது டிசிப்ளின் வேணும், கட்டுப்பாடு வேணும். பிரியமானவர்களே, நம்ம மத்தியில் காலஞ்சண்ட அருமையான தேவதாசு நெல்லை ஜெபராஜ் ஒரு முறை வந்திருந்தார். அவர் நம்மோடு கூட பேசுகிற செய்தியிலே இந்த குறிப்பை சொன்னார். 3 காரியங்கள் கவனிச்சுக்கோங்க. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, ஒன்றுக்கும் நான் அடிமைப்பட மாட்டேன். எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு. இது சரியா தப்பாங்கிற கேள்வியெல்லாம் இல்லை, ஒரு செல்ஃப் டிசிப்ளின், ஒரு செல்ஃப் எல்லாம் அதில் ஒன்றும் தப்பு இல்லை. அந்த நாட்களில் காந்திங்கிற ஒரு படம் ஒரு சினிமா தியேட்டரில் ஓடிச்சு. அப்போ வாலிப பிள்ளைகள் மத்தியில், குறிப்பாக கல்லூரி பிள்ளைகள் மத்தியில் அதிகமாக ஊழியம் செய்த ஒரு சகோதரி அந்த சினிமா கொட்டையில் போய் அந்த காந்தி படத்தை பார்த்துட்டு சொன்னாங்க, இந்த படம் நான் பார்த்தேன் தியேட்டரில், இதில் என்ன இருக்குது, காந்தியை பற்றி ஹிஸ்ட்ரியில் பார்க்குறோம், படித்தா படத்தில் பார்த்தா என்ன தப்புன்னு. அங்கே 2 காலேஜ் பிள்ளைகள் வந்திருக்கும், இந்த அம்மா காந்தி படம் மட்டும் பார்ப்பாங்கன்னு தெரியுமா, பாபா படமும் பார்ப்பாங்கன்னு தெரியுமா, இவங்க எந்த படத்துக்கு வருவாங்கன்னு அந்த பெண்ணை நெத்தியில் எழுதி ஒட்டிட்டு போய் உட்காந்தாங்க, நான் காந்தி படம் மட்டும் பார்ப்பேன்னு சொல்லி. நீ அங்கே உட்கார்ந்துருக்கிறத பார்த்து இன்னொரு பிள்ளை இடத்துல அடை, சரியா தவறா என்பது வேறு. அந்த நாட்கள்லாம் சாமிக்கு படைச்சதை, கோயிலில் சாமிக்கு படைச்சத கறியை தான் வாங்கி வீட்டில் சமைப்பாங்க. இப்போ பவுல் உட்கார்ந்து அங்கே உட்காந்து நல்லா மட்டன் வெட்டிக்கிட்டு இருந்தார்னா பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, ஏதோ சாமிக்கு படைத்ததை வாங்கி அவர் சாப்பிட்டுட்டு இருக்காருன்னு நினைப்பாங்க. மட்டன் சாப்பிட்றது தவறு இல்லாமல் இருக்கலாம், அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். அவர் யோசிக்கிறார், எதுக்கு நம்மால் 4 பேருக்கு இடையூறாக இருப்பானே, சாப்பிடாமல் இருந்துட்டு என்ன கெட்டு போச்சு, இந்த ஊரில் தப்பாக நினைக்கிறாங்க, சாப்பிடாமல் இருந்துடும், ஏன் பால் குடிக்கிறோம், பனைமரத்துக்கு அடியிலேருந்து பால் குடிச்சு, இதில் என்ன இருக்குது. ஒரு பரிசுத்தவான் சொல்லுவார், இதில் என்ன இருக்குன்னு கேள்வி கேட்டாலே அதில் தப்பு இருக்குன்னு அர்த்தம், இதில் என்ன இருக்குது. இப்போ தகப்பன் பிள்ளைகிட்ட அன்பாக சொல்கிறாங்க, இப்படி ஆம்பளை பிள்ளைங்களோட நீ போக வேண்டாமா அப்படின்னு. அந்த பிள்ளை கேட்குது, ஏன் பஸ்லெலாம் நான் வந்து ஜென்ஸோட போலியா, ஏன் இந்த காரில் போனால் தான் தப்பா, பைக்கில் போனால் தான் தப்பா, பஸ்லெலாம் ஜென்ஸோட போகல, நீங்கள் என்னை பஸ்ஸில் தானே அனுப்புகிறீங்க, பஸ்லெலாம் நான் ஜென்ஸோட தானே போகிறேன், என்ன அறிவு பார்த்தீங்களா. பிரியமானவளை தப்பா சரியான்ல, நமக்கு இது தேவையா, இது செய்யலைன்னு என்ன செத்தா போகிடுவோம். இப்போ கொஞ்ச நாள் ஒரு சில மாதங்கள் கட்டுப்பாடோடு இருக்கிற மரியாள் கேட்டாள் என்றல்ல, பிரமாணம் இருந்தது என்றல்ல, ஒரு சாதாரண தச்சன் கார்பன்டர். நேற்று தான் ஒரு செய்தி அறிந்தேன், செயின்ட் ஜோசப் டே 1st ரெண்டு டே கொண்டாடுறாங்க, June 19 1 May 1, ஏனென்றால் இஸ் த பேட்ரன் செயின்ட் ஃபார் ஆல் லேபரர்ஸ். 1 May தொழிலாளர்களுடைய ஒரு பேட்ரன் செயின்ட், ஒரு புனிதர் அப்படின்னு அந்த நாளை கொண்டாடுறாங்க. சாதாரண ஒரு தொழிலாளி
பெரிய கல்விமானா ஆசாரியனா பிரதான ஆசாரியனா வேத பாரகனா அவெல்லாம் விதவைகள் வீட்டை கொள்ளையடிக்கிற நாட்களிலே உடல் உழைக்க கடினமாய் தச்சு வேலை செய்கிற ஒருவன் இவ்வளவு ஞானமாய் இவ்வளவு கட்டுப்பாடாய் இந்த காலம் முடியட்டும். பிரியமானவர்களே, யோசேப்பிலிருந்து நான் கற்றுக்கொண்ட ஐந்தாவது பாடம் அவனுடைய டிசிப்ளின். 25 வசனம் வாசியுங்கள். அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். லூக்கா 2:1 வசனம். அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்து ராயனால் கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டிலே சிரேனை என்பவன் தேசாதிபதியாய் இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானம் குடும்பத்தானமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதும்படி கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத்தூரிலிருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். பிரியமானவர்களே, இந்த யோசேப்பு தேச சட்டத்துக்கு ரொம்ப ஆச்சரியமாக கீழ்படுகிற இவனுடைய மனைவி மூல பாஷையில் நிறை மாத கற்பனை. அவள் நிறை மாத, ஷி வாஸ் கிரேட் வித் சைல்டு என்று இருக்கு, நிறை மாத கற்பனையாக இருக்கார். இப்போ ஒரு சட்டம் வருது, ரோமர்களை பற்றி சொல்லுவாங்க, குடிமக்களுடைய சமாதானத்தை ரொம்ப விரும்பினவன். இப்படி என் மனைவி இருக்கிறா, அவளை கூட்டு போக முடியாதுன்னு சொன்னால் ஒருவேளை ஏற்றுக்கொண்டிருப்பார், இல்லைன்னா அவளை விட்டுட்டு கூட போயிருக்கலாம். இந்த யோசிப்பில் ஒளிஞ்சிருந்திருக்கலாம், ஏதோ செய்திருக்கலாம். ஆனால் இப்படி ஒரு சட்டம் போட்ட உடனே தன்னுடைய மனைவியை கூட்டிக் கொண்டு குடிமதிப்பு எழுதும்படியாக நாசரேத்திலிருந்து பெத்லேஹேமுக்கு போகிறான். பெத்லேஹேம் ஆங்கிலத்தில் சொல்ல மாதிரினா ஒரு மலை நகரம், மலை ஏறம். நடந்து நடந்து அவங்களுக்கு நீங்கள் ட்ராமாவில் பார்க்குற மாதிரி கழுதையும் கிடையாது குதிரையும் கிடையாது. கழுதை மேலே போகிறது ராஜாக்கள் பிரபுக்கள். இயேசு கழுதையில் வரும்போது தான் தாவீதின் குமாரனாகிய தாவீதின் குமாரனை ஓசன்னா ஓசன்னான்னு கத்துனாங்க. அது பெரிய காரியம். அவர் அதுக்கு முன்னால் அவங்க அப்பா அம்மாலாம் கழுதையில எல்லாம் போகல, அதெல்லாம் ராஜாக்கள் தான் போவாங்க கழுதையிலையும் கோவேறு கழுதையிலையும். பிரியமானவர்களே, சமாதானத்தை யுத்தத்துக்கு போகும்போது குதிரையில் போவாங்க, சமாதானம்னு வரும்போது கழுதையில் வருவாங்க. சரி, மிக நடந்து 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 வயிற்றில் குழந்தையும் வைத்து கொண்டு அந்த அம்மா நடக்க முடியாமல் நடந்து வர்றாங்க. கிட்டத்தட்ட 160 கிலோமீட்டர் இங்கேருந்து பாண்டிச்சேரியை விட தூரம் கடலூர் போகிற வழி. இயேசு தன்னை பற்றி சொல்லும்போதே என்னை நல்லவன் ஏற சொல்கிறேன், ரோமரில் இருக்கும் நீதிமான் ஒருவனாகினும் இல்லை என்று, நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை என்று சொன்ன வேதத்தில் 7 பேரை நீதிமான் என்று குறித்திருக்க குறிக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு நீதிமான் யோசேப். அந்த யோசேப்பை உலகம் தச்சனுடைய தச்சன் என்றும் மரியாளுடைய புருஷன் என்று சொன்னாலும் பரலோகம் அந்த யோசேப்பை குறித்து சொல்லுகிற வார்த்தை தாவீதின் குமாரனாகிய யோசேப். நம்ம எல்லோரும் ஒரு நிமிடம் கதிர ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். இந்த கிருபை நம்ம ஒவ்வொருவருக்கும் வேணும், இந்த கிருபை நம்ம ஒவ்வொருவருக்கும் வேணும். ஒருவரை பற்றி தீதா பேசக்கூடாது. தேவனுடைய சத்தத்தை தேவனுடைய சித்தத்தை பகுத்தறிகிற ஒரு அறிவு வேணும். அவருடைய ஆடோடைய சத்தத்தை அறிந்திருக்கும். இது தேவனுடைய வார்த்தை என்று தெரியும் போது தைரியமாக கீழ்ப்படியணும். அவருடைய வார்த்தையை நம்பி விசுவாசித்து நம்முடைய வாழ்க்கைக்காக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருக்காக அவரோடு கூட நடக்க அறிந்திருக்க வேண்டும். எல்லா இக்கட்டான சூழ்நிலையிலே அவர் சித்தத்தை நிறைவேற்றுகிறதற்காக நிற்க தெரியும். இச்சை அடக்க வேண்டும். பிரசங்கிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு அடக்கி என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் என்று பவுல் சொல்கிறேன். சுந்தரி அடிக்கடி அதர்ஸ் மே யூ கேன் நாட். ஒரு மாதிரியான வாழ்க்கை வேணும். எல்லாவற்றுக்கும் மேலே நம்மை போல இயேசுவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பை பெறாதவர், ஞானஸ்நானத்தில் உடன்படிக்கை பண்ணாதவர்,
பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை அந்நிய பாஷை அடையாளத்தோடு பெற்றுக்கொள்ளாது. அவனுக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணங்களுக்கு அவ்வளவு நேர்த்தியாய் கீழ்ப்படிந்தானே. ஏறத்தாழ ஒரு மாத வருமானம் நஷ்டமானாலும் பரவாயில்லை என்று கீழ்ப்படிந்தானே. பரிசுத்தாவியை பெற்றனா, இயேசுவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பை பெற்றனா, அவருக்கு கீழ்ப்படுகிறது எவ்வளவு நிச்சயமாக இருக்கிறது. ஒரு நிமிஷம் உங்கள் நெஞ்சில் இடதுகையை வைத்து வலதுகரத்தை உயர்த்தி கத்துட்ட கேளு. ஆண்டவரே, தாவீதின் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த அந்த கிருபை எனக்கு தார். யாரை பற்றியும் வீணாக பேச வேண்டான்றவரே, நானாக பொறுப்படுத்த செய்ய கிருபை தார். இது ஏன் வேலையா? நான் பெற்ற பிள்ளையா? எனக்கு அந்த பொறுப்பு, நான் தான் செய்யணுமா? அப்படிலாம் செய்ய வேண்டாம். ஆண்டவரே, ஏறத்தாழ 7000 கிலோமீட்டர் நடந்திருக்கேனப்பா. உமக்காக நடக்க, சபையோடு நடக்க, குடும்பத்தோடு இணைந்து நடக்க கிருபை தார். ஒருமனப்பட்டு இருக்கட்டா, நடக்க முடியாது.